அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நகர வியாபாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சேரன் மகாதேவி சப் கலெக்டர் உத்தரவின்படி அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் பிரபாகரன் அருண் செல்வம், அம்பை வட்டாட்சியர் மற்றும் சிவில் சப்ளை வட்டாட்சியர் வெங்கட்ராமன், நகராட்சி ஆணையர் ஜின்னா மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் நாகூர் தலைமையில் அம்பை கல்லிடை விக்ரமசிங்கபுரம் நகர வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகளுடன் மற்றும் சமூக ஆர்வலர்களுடனும் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் நகர் சுற்றுப்புற பகுதியில் நோய் தொற்று அதிக அளவில் பரவி வருகிறது. அதனை கட்டுப்படுத்த வியாபாரிகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். வியாபார ஸ்தலங்களில் கூட்டம் கூடாமல் பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் கடைகளில் பொது இடங்களில் கூட்டம் கூடும் பட்சத்தில் பொதுமக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவிட்டனர். வியாபாரிகளுக்கு ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வாளர் கணேசன் நோய் தொற்று பரவலை பற்றி விளக்கம் அளித்தார். கிருமி நாசினி, சானிடைசர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பயன்படுத்தும் முறையை விவரித்தார். பின்னர் வெங்கட்ராமன் கூறுகையில் அம்பாசமுத்திரத்தில் 121, கல்லிடை 8, பாப்பான்குளம் 31 இதுவரை நோய் தொற்று பரவியுள்ளது. அதில் இறப்பு விகிதம் அம்பையில் 7, கல்லிடையில் 2, பாப்பாங்குளம் 2 என கூறினார். பொறுப்பு தாசில்தார் பேசுகையில் வியாபாரிகள் கடைகளில் பொதுமக்கள் அதிக அளவில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவும் சமூக இடைவெளியை பின்பற்றவும் கூற வேண்டும், கட்டாய முகக்கவசம் அணிய வலியுறுத்த வேண்டும் என வியாபாரிகளிடம் கூறினார். மேலும் பொதுமக்கள் பொது இடங்களில் நடமாடுபவர்களுக்கு முகக்கவசம் கட்டாயம் அணிவதன் முக்கியத்துவம் பற்றியும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு மேற்கொள்ளுதல் பற்றி விளக்கம் அளித்தார். நகராட்சிகள் ஆணையர் கூறுகையில் இதுவரை முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதமாக பணம் வசூலிக்கப்பட்டுள்ளது என கூறினார். இதில் அம்பை நகர வியாபாரிகள் சங்க தலைவர் காந்தி, செயலாளர் கார்த்திகேயன், கல்லிடை வியாபாரிகள் சங்க தலைவர் வேம்பு, துணைத் தலைவர் காஜா, செயலாளர் அபுபக்கர், விக்ரமசிங்கபுரம் வர்த்தக சங்க துணைத் தலைவர் ஜவஹர், செயலாளர் குத்தாலிங்கம், பொருளாளர் பாலச்சந்திரன், சுவாசம் அறக்கட்டளை ரமேஷ் மற்றும் சமூக ஆர்வலர் அரிமா சலீம் மற்றும் பலர் சமூக இடைவெளியுடன் கலந்தாய்வில் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். மேலும் அம்பை பொறுப்பு வட்டாட்சியர் பிரபாகரன் அருண் செல்வம் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அதிகரிக்காமல் இருக்க சிவில் துறையினர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். வியாபாரிகள் அரசு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க எவ்வாறு டாஸ்மாக் திறந்துள்ளதோ அதேபோல் நாங்களும் எங்கள் வாழ்வாதாரத்திற்காக மற்றும் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க எங்கள் கடைகளை திறக்கும் கட்டாயத்தில் உள்ளோம் என தங்களின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அரசு உத்தரவுப்படி நடந்து கொள்வோம் என ஒருமனதாக தீர்மானம் எடுத்தனர். காவல்துறை தரப்பில் பெண் காவலர் கூறியதாவது, தற்போது போதிய காவலர்கள் இல்லாத சூழ்நிலையில் வியாபாரிகள் அரசு உத்தரவுப்படி சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என கூறினார். அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் பொறுப்பு பிரபாகரன் என்பார். நான் சமூக வட்டாட்சியராக இருக்கேன். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் அறிவுறுத்தின்படியும் நம்ம சாராட்சியர் சேர்மாதேவி அறிவுறுத்தின்படியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அம்பாசமுத்திரம் வட்டத்தில் வந்து இந்த கொரோனா நோய் வந்து வேகமாக பரவிட்டு வர்றதுனால வியாபாரிகள் சங்கத்தையும் சமூக அமைப்புகளையும் கூட்டு ஒரு மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் ஒரு மீட்டிங் நடத்த சொல்லி சாராட்சியர் வந்து அறிவுறுத்தினாங்க. அதுபடி இன்றைக்கு காலையில் ஒரு மீட்டிங் போட்டோம். இதில் வந்து என்னென்னா இப்போ நகராட்சி ஆணையர்கள், நம்ம டவுன் பஞ்சாயத்து ஆணையர்கள், சிவில் சப்ளைஸ் வட்டாட்சியர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. வியாபாரி சங்கத்திலேருந்து கலந்துக்கிட்டாங்க. வியாபாரிகள் சங்கத்தில் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை முழு கடையடைப்பு அரசு உத்தரவுபடி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு நாள் கூடுதலாக முழு கடையடைப்பு செய்ய முடியுமா என கருத்து கேட்டோம். ஆனால் அவங்க வந்து அது வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே பல மாதங்களாக கடையில் அடித்து வியாபாரம் பாய்த்து ரொம்ப வாழ்வாதாரம் பாய்க்கு, அதனால் வந்து நாங்கள் அதுக்கு வந்து முழு கடையெடுப்புக்கு அவங்க ஒத்துக்கிடல. அவங்க வந்து என்னென்னா கடைகளில் வந்து கூட்டம் கூடாமல் சமூக இடைவெளிக்கு அரசு உத்தரவுப்படி சமூக இடைவெளி விட்டு பொதுமக்களை வந்து நாங்கள் ரெகுலேட் பண்ணிக்கிறோம். கடைகளில் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு முன்னே பாதுகாப்பு போகிறமாக மாஸ்க்கு அணிஞ்சு வர சொல்லியும் சானிடைசர் வச்சு நாங்கள் வந்து இது பண்ணி கடைகளை வந்து கூட்டத்தை வந்து நாங்கள் குறைக்க நடவடிக்கை எடுக்கணும்னு ஒத்துக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம உள்ளாட்சி அமைப்பையும் நம்ம வருவாய்த்துறை காவல்துறை மூலமாக கண்காணிக்கவும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். முடிவெடுத்திருக்கோம், இறுதியாக முடிவெடுத்திருக்கோம். இது தொடர்பாக வந்து நாங்கள் சாராட்சியர்கிட்டையும் சேர்மாதி சாராட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.